You are given the demand curve of a commodity P equal to 50 minus S by 5. Find the marginal revenue. Marginal revenue na MR contribution. So find the marginal revenue for any output S. S or value is 1 times 0 and another times 25. So first number in the contribution demand curve is contribution. We are going to find elasticity of demand. Yeah, demand curve kuduthirukkapo nam enna kandupidikkanum elasticity of demand adhu nam yesterday formula solliruvom nyabagathil irukkan paaru it is u d equal to minus p by x into dx by dt appo first vandu dp by dx kandupidichu adha reciprocal pannanum dx by dp then இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் சப்ளை அப்படின்னா மைனஸ் வராது டிமாண்ட் அப்படிங்கிறப்போ மைனஸ் வந்து வரும் தென் ஆஃப்டர் தட் மார்ஜினல் ரெவன்யூனா எம்ஆர் அதுக்கு ஃபார்முலா வந்து பி பிராக்கெட் ஒன் மைனஸ் ஒன் பை இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிபி பை டிஎஸ் இது எப்படி படிக்கணும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இதை நம்ம என்ன நினைப்போம் இது 1/5 கூட நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ வந்துட்டு இதை அப்படியே டிவைட் பண்ணினா 50/ இது என்ன வரும் 10 மைனஸ் எக்ஸ் பை 5 இல்லையா அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இந்த கான்ஸ்டன்ட்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 0 மைனஸ் எக்ஸ் பையோட டிஃபரன்ஷியேஷன் என்ன 1 இந்த இடத்துல 5 ஆனா 5/x அப்படின்னா இது வந்து 5/1 எழுதக்கூடாது இட் இஸ் ராங் 5/x என்ன ஒரு டிஃபரன்ஷியேஷன் டி ஆஃப் 5/x ஈக்குவல் டு மைனஸ் 5/1 பவர் என்ன ஆயிடும் அதிகமாயிடும் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் டைம்ல பார்த்துக்கிறோம் டினாமினேட்டர்ல எக்ஸ் வரப்போ ஒரு மைனஸ் சைன் வரும் இது வந்து எக்ஸ்ல என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு இதை நம்ம திரும்ப திரும்ப ஸ்பீட் செப்பலாம் வேண்டியதில்லை டைரக்டா ஒரு மைனஸ் போட்டு ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் பட் இது என்ன வரும் நியூமரேட்டர்ல எக்ஸ் வரப்போ இட் இஸ் ஒன் ஸோ இங்க வந்து மைனஸ் 1/5 அப்ப நம்ம அடுத்து என்ன இருக்கணும் டிஎக்ஸ் பை டிபி கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப அப்படியே வெச்சு டோட்டல் பண்ணா என்ன வரும் மைனஸ் 5 கிடைச்சிருச்சு இப்போ நம்ம வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் டிமாண்ட் தட் இஸ் யூடி ஈக்குவல் டு மைனஸ் பி பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பை டிபி எவ்ரி டைம் அந்த ஃபார்முலாவை நம்ம சொல்லி பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து மைனஸ் இருக்கும் ஸோ மைனஸ் பி ஈக்குவல் 50 மைனஸ் எக்ஸ் பை 5 இதை வேணும் நம்ம அழுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு அதனால இது கொஞ்சம் தெரியற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ ரியலி ரைட் மைனஸ் 50/x இங்கே 5 நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் தென் எக்ஸு எக்ஸுக்கு அப்படியே எக்ஸ் நினைக்க இங்கே டிஎக்ஸ் பை டிபி என்ன டிஎக்ஸ் பை டிபி வந்து மைனஸ் 5 இல்லையா அப்போ ஈக்குவல் இந்த மைனஸும் இந்த மைனஸ் என்ன இருக்கு இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வேணால் இந்த எக்ஸில் வச்சுக்கோ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகி 50 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் 50 மைனஸ் 2x பை 5 வருது இங்கே வந்து 50 மைனஸ் எக்ஸ் பை 5 எக்ஸ்ட்ரா ஸோ டிஃபரன் இஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மார்ஜினல் ரெவன்யூ எம்ஆர் மீன்ஸ் மார்ஜினல் ரெவன்யூ அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்றேன் பி பிராக்கெட் 1 - 1 இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஈக்குவல் டு பி என்ன 50 மைனஸ் எக்ஸ் பை 5 இன்ட்டு 1 - 1 இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்
this one 50 minus x by 50 minus x by x. So that you write 50 minus x by 5. You take this update and it's reciprocal like ma. Reciprocal na 1 minus x by 50 minus x. So 50 minus x by 5 cross multiply panina 50 minus x then minus x by 50 minus x. Division ayira cancel ayira and here is 50 minus 2x by 5. This is MR. MR means marginal revenue. So MR at x equal to 0. That is equal to this 2 bracket 0 by 5. So you will cancel panna 10. Then MR at x equal to 25. So this one 2 bracket 25 by 5 which is nothing but 0. So in the sum of rumba Indian summer, our partner is another again and again I am telling elasticity of demand equal to formula on the minus d by x into dx by dp. Reciprocal panel then you find. Then m of value on the 3 bracket 1 minus 1 by elasticity of demand. So we meet you in the next class.